என் அன்பு செல்லமே, ஏமாந்து விட்டேன். பல இடங்களில் பல மனிதர்களால் நான் ஏமாந்து விட்டேன். இனி நான் யாரையும் நம்பி ஏமாற மாட்டேன் என்ற மனதை வெறுத்து விடாதே. இந்த மனதில் தான் நான் இருக்கிறேன். உன்னை ஏமாற்றிய நபர் நிச்சயமாக தண்டனையை அனுபவிப்பார். நான் தண்டனையை நிச்சயமாக அளிப்பேன். என்னை நம்பிதான் பாரேன் தங்கமே. ஒருமுறை உன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்றால் நம்பிக்கை இழக்காதே. துரோகங்களை விட மிக கொடியது போலியான அன்பிற்கு அடிமையாக இருப்பதுதான். அதிலிருந்தே நீ மீண்டு வந்துவிட்டாய். யாரையும் நம்பக்கூடாது என்ற எண்ணமும் உனக்கு வந்துவிட்டது. இதற்கு மேல் என்ன வேண்டும்? நான் சொல்வது என்னை நம்ப. உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக மாற்றித் தருவேன். சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. உனக்கு எப்படி மற்றவர்களை புரிய வைத்தேனோ அதுபோல் உன் வாழ்க்கையையும் நான் தெளிவு பெற வைப்பேன். உன் வாழ்க்கை இப்பொழுது கலக்கமாக இருக்கிறது என்று தெரியும். உனக்கு நல்லது நடக்கும். உன் நல்ல எண்ணங்களுக்கு நல்ல செயல்களுக்கும் உனக்கு ஒரு பொழுதும் கெட்டது நடக்காது. நல்லதுதான் நடக்கும். உன் மனம் தூய்மையானது. சீரடியிலிருந்து வரும் எனது பரிசை பெற தயாராக இருங்கள். அது சிலை படங்கள் போன்றவையாக இருக்கலாம். சீரடியில் இருந்து என்னுடைய வியாழன் ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம். பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் தைரியமாக இருங்கள். தைரியமாக துணிந்து போராடுங்கள். எல்லாம் நல்லதே தான் நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.